हाय वेलकम टू मुग्दाट किचन इनकी मुरंका मांगा पोट्टु सेयर सांबारुक्कु पर्पु रेंडु कप्पु अलासी तन्नी ऊती मंजत्तूल ओरु ड्राप्स विलक्कण ऊती वेग वेक्कुरक्कु रेडिया इरुक्कु अडुत्तु मुरंका इंद मारी कट पण्णि वच्चिरुक्केन अदुक्कूडवे वेंगायम सेर्त्ति पोट्टा नल्ला इरुक्कुम सांबार इंद वेंगायम तालिक्क अडुत्तु करिवाप्पिलै तक्काळि वंदु सांबार अलवुक्कु नम्म पोट्टुक्कलाम ना और अंजु तक वाई स्लेस वाक कट पड़े कुछ पेसा इतनी वजकल मंगा अत मिगूल कार मल तूल कुछ पोटा पोद सांबार अत मिक्सि जार पुल इवलो वाश् पड़ी कुलुक तुम पोटकल अत कुलुक तक एव्वो नम्बर कुलम वेक्रमो अंदर तेकल अत पूरी और नालो पूटकल अत रे मूटकल अत सीरक अवलोदा सेती मिक्सि जार अरे एल सा सांबारा अरेचाच अत पर्प रे विसिल वो ओपन पड़िया पर्प वटल एटिया ना का तक कट पड़ी वैसे आयिल ना सूडाई कड़गु पटकल कड़ग ना पोरियन सांबार रोम ईसी नम्बर उलगटना रोम ईसान रेसीपी निम्स से पर्प वे कड़ी ना पीड़ा वास रेल वास मरमा सांबार अत नरक वंगयम ना नरक अभी करवा सोचे ना वरकल मुरा सीकर वो सांबार सीकर रेडी आरका कट पड़ी वजकूट एपोमें नहीं कट पड़ी सेती वांग ना सांबार इंगी सईजा पड़ो चंगयमचा कुछ मुलसा इला पा पद कट पड़ी कोटक अत मुका करपे मुरसिया तालिक सांबार अभी टाइप इत व नम्बर डेरक्टा तालीटे नम्बर सांबार से ईसिया पर्प मु अदनल तनिया तालीचे अभी वे मेरे ना एमें डेरक्टा तालीचे डेरक्टा से सीकर वे मुझे नम्बर कटे मुरका वाला अल्कूल कार अधिक सापड़ों अधिकमा कमिया सापड़ों कमिया पटा मल तू सामें कुछ कमिया पटावे इलाटी पसुप वंदी कुमा कुल इला मल तू नाम सेती पड़ना इतमी सांबारे नाम कुछ कमिया कुटा अ नरक वा तम कु तक सांबार पटकल ना और अंजु तक नरक वेटकें तक ना उड़ो इे उपटकल कुल उपटाच तक ना सीकर उड़ज नमक उपटन तक उपाल सीकर उड़ी तक उड़ो तक ना उड़ी स्टेज इतना नाम वो पर्प तुम सेती वेग वोटकल मुरंका नमक और मुकापरमेंदकल नहीं सांबार तेकूँ पड़ा से ना मिक्सि जारून
போடாமல் கூட இந்த பருப்பு வெந்துருச்சு, இந்த முருங்கைக்காய் வெந்ததும் ஃபைனலாக இந்த மாங்காய் மட்டும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணாலும் சாம்பார் ரெடி ஆயிரும். இல்லாட்டி நம்ம தேங்காய் போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் நான் அரைச்ச மசாலா லாஸ்ட்டாக போட்டு மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா முருங்கைக்காய் வந்து ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அரைச்ச தேங்காய் புளி எல்லாம் சேர்த்து அப்படியே போட்டுக்கலாம். நல்லா போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாரில் அலசி போட்டாச்சு. அடுத்து மாங்காய் போட்டுக்கலாம். இந்த புளி தேங்காய் எல்லாம் அரைச்சி போடும்போதே மாங்காய் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி மாங்காய் ரொம்ப அழிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா, முருங்கைக்காய் கூட போட்டோம்னா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கொதி வந்தாவே சாம்பார் நமக்கு ரெடி ஆயிரும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் போட்டாச்சு, கொதி வரட்டும், நமக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். லைட்டாக கொதி வரும்போதே நமக்கு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா வாசமனமாக இருக்கும் நமக்கு பெருங்காய்த்தூள் போட்டு. கொதி வரும்போதும் போடலாம், இப்போவும் போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன், கொதி வரட்டும். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமனமான முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி. ஃபைனலாக நம்ம மல்லி இலை இருந்தால் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு எல்லாருமே பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. முக்தா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப கெட்டியும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி இருந்தாலே போதும், அவ்வளோதான் சாம்பார் ரெடி.